ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கோலைட்டு ஸ்டிப் லைட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த லைட்டு கனெக்ஷன் எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி ஃபால் சீலிங்கில் அந்த கோலைட் பொசிஷன், அதாவது இந்த ஏரியா, இந்த மாதிரியான ஏரியாவில் சுற்றி போடுவோம். ஃபால் சீலிங்கில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த கோலைட் சொல்லுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோலைட் வந்து நம்ம அந்த லைட் வந்து ஸ்டிப் லைட் இதுதான், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ரோலில் வரும். அது என்ன பண்ணும், நீங்கள் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே சால்டரிங் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள், ஒன்று எடுத்து காட்டுறேன். சால்டரிங் பண்ணதை ஓகே பாருங்கள், எல்லா ஸ்டிப் லைட்லேயும் ரெண்டு தான் வரும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆனால் இப்போது நான் இப்போது யூஸ் பண்ணுற ஸ்டிப் லைட் வந்து ரிமோட் கண்ட்ரோல், அதாவது வார்ம் ஒயிட்டு ப்ளஸ் ஒயிட்டு, எந்த கலர் வேணுமோ நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோலில் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதில் மூணு ஒயர் கொடுத்துருக்காங்க, அதாவது பாருங்கள் சால்ட்ரிங் மூணு ஒயர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சரியான வியூ கிடைக்க மாட்டேது, அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதாவது ப்ளஸ்ஸு WC அப்படின்னு கொடுத்துருக்கு. அதன் பிரகாரம் என்ன பண்ணுறோமோ சால்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதை நான் சொல்கிறேன், கடைசியாக புரியும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டிப் லைட்டுக்கு வந்து டெம்பரரியாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது இங்கேருந்து ஒயர் எடுத்துருக்கேன், ஃபேஸ் நியூட்ரலு. இப்போ இங்கே வந்து கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஸ்டிப் லைட்டுக்கு சோக் இல்லாமல் ஒர்க் ஆகாது, ஏன்னா மற்றதெல்லாம் வந்து சோக் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணும், எல்இடி லைட்டு இந்த மாதிரி. ஆனால் இந்த ஸ்டிப் எல்இடி லைட் வந்து சோக் இல்லாமல் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இந்த சோக்குன்றதும் இதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. இது வந்து மொத்தம் ஒரு ரோல் வந்து 200 வாட்ஸு 300 வாட்ஸ்னு வருது அப்படின்னா, அந்த 200 வாட்ஸுக்கான சோக் தான் போடணும். நீங்கள் வந்து 100 வாட்ஸ் சோக் வச்சுக்கிட்டு டோட்டல் ரோலுக்கும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது, பாதி கூட எரியாது. அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் எத்தனை வாட்ஸ் அந்த ஃபுல் ரோல் இருக்கோ அந்த ரோலுக்கான டோட்டல் சோக் கேட்டு வாங்கணும். இப்போ இது வந்து 200 வாட்ஸ் சோக்கு, இதோடய பாக்ஸில் இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனி, நீங்கள் சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி கேட்டு வாங்குங்க. ஃப்ளிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி, அதை பார்த்துங்க. அது வந்து 2 இயர் வாரண்டி இருக்குது. அப்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதில் வந்து ஃபேஸ் நியூட்ரலில் கொடுத்துருங்க, ஃபேஸ் நியூட்ரல் வருது. இதுலேருந்து அவுட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும், அதுலேருந்து நம்ம டைரெக்டாக ஸ்டிப் லைட்டை கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ஸ்டிப் லைட் ஒர்க் ஆகாது. காரணம் என்னென்னா, இந்த ஸ்டிப் லைட் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிப் லைட்டு, அதனால் மூணு ஒயர் வந்துடுது. அதனால் இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக, இந்த ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் ஆகிறதுக்காக இதுக்கு ஒரு நடுவில் எல்இடி ஸ்ட்ரிப் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் நியூட்ரலிங் கொடுத்துட்டோம், சோக்லேருந்து கன்வெர்ட் ஆகி 12 வோல்ட்ஸாக மாறிச்சு. 12 வோல்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டிப் கண்ட்ரோலுக்கு வருது, ஸ்டிப் கண்ட்ரோல்லேருந்து அவுட் ஆகி ப்ளஸ் CEW, ப்ளஸ்ன்றது ரெட்டு, சின்றது பிளாக்கு, W ஒயிட்டு. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயும் இருக்குது W ஓட, இங்கே இருக்கிற W ஓட லிங்க் பண்ணிவிடுங்க.
சியோட சியை லிங்க் பண்ணிவிடுங்க, ப்ளஸ்ஸோட ப்ளஸ்ஸை லிங்க் பண்ணிவிடுங்க. இங்கே சால்டிங் பண்ணி எடுக்கிறீங்களா? அவ்வளோதான், இதுதான் கனெக்ஷன். இப்படி போட்டிங்கன்னா ஆகிடும். ஆனால் இப்போ கையில் ரிமோட் இல்லை, அதனால் நான் ரிமோட் இருந்தால் ரிமோட்டில் கூட போட்டு காட்டுவேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், இப்போ போடுறேன். கரெக்டாக இருக்குது, லூஸ் கான்டாக்டாக இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, இதை அப்படியே என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரிப் லைட்டை இதில் அப்படியே செட் பண்ணிடணும். இது செட் பண்ணி இப்போ சோக் வச்சுட்டா ஒர்க் ஆகும். ஓகே ஓகே, பாய் நண்பர்களே.